ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:31. இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். நாம் கடந்த நாட்களாக இந்த ஆவிகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பாருங்க, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது இந்த சந்தேகம் என்பதும் இந்த சாத்தானிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பொல்லாத ஆவியாய் இருக்கிறது. நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பேதுருவை கடலின் மீது நடந்து வர அதிகாரம் கொடுத்தோம். ஆனால் இந்த பேதுருக்குள் ஒரு சந்தேகத்தின் ஆவி வந்ததன் நிமித்தமாக அங்கே அவன் கடலிலே மூழ்கி போகக்கூடியவனாய், இதற்கப்புறமாக ஆண்டவர் அவனை பார்த்து ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்டு அந்த சந்தேகத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்கின சம்பவங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. மத்தேயு 21:21 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்னா, நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி, நீங்கள் எவ்வளவு வேணும் சந்தேகப்படக்கூடாது என்று சொல்லி நமக்கு அறிவுரையாக எழுதி வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பாருங்க, நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளணுமானா, ஆம் என்றும் ஆமேன் என்றும் விசுவசித்து அதை நாம் சார்ந்து கொள்ள வேண்டுமா? நாம் ஜெபிக்கும் பொழுது சந்தேகப்படாமல் நாம் ஜெபித்ததை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நாம் நம்பும் பொழுதுதான் நம்முடைய ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதிலை கொடுப்பதாக நம்முடைய வேதாகமங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு இந்த சந்தேகத்தின் ஆவி வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த சந்தேகத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்துட்டானா, அவனது விசுவாச வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது அவனுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், நிச்சயமாகவே இந்த சந்தேகத்தின் நிமித்தமாக அவன் தோற்று போகக்கூடியவனாய் வீழ்ச்சி அடையக்கூடியவனாகவே இருப்பான் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இந்த சந்தேகம்தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சந்தேகப்படும் பொழுது நாம் தேவனிடத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. பாருங்கள், இன்றைக்கு கூட இந்த சந்தேகத்தின் ஆவி என்ன பண்ணுதுன்னா, பல குடும்பங்களுக்குள்ளாக புகுந்து பல குடும்பங்களை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக சம்பவங்களை நாம் பார்த்துருக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு கூட ஒரு சில மனைவிமாருங்க இருக்கிறாங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் தன்னுடைய கணவனை வந்து பார்த்திங்கன்னா சந்தேகப்பட்டுட்டு, கொஞ்சம் வேலையிலேருந்து லேட்டாக வந்துட்டால் போதும், நீ எங்கே போன, ஏன் லேட்டு, எந்த பொண்ணு பின்னாடி சுற்றின அப்படின்னு சொல்லி அவரை கேட்டு டார்ச்சர் பண்ணி, பாருங்கள் இது நிமித்தமாக அந்த குடும்பத்தில் அந்த சண்டைகள் டெவலப் ஆகி கடைசியில் ரெண்டு பேரும் பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்த்துருக்கிறோம். இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த சந்தேக பேயானது தலை விரித்து ஆடிக்கொண்டு இருக்குமே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, உங்கள் கணவன் மனைவியை சந்தேகப்படாமல் உங்கள் கணவன் மனைவிக்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய, உங்களுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கக்கூடிய, சந்தேகத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தேகத்தின் ஆவியை எதிர்த்து நிற்க வேண்டும். இந்த சந்தேகத்தின் ஆவியை நீங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். மாத்திரமல்ல, கூடுமானால் நீங்கள் இருவரும் அதிகமாக உபவாசம் இருந்து இந்த காரியத்திற்காக, இந்த சந்தேகத்தின் ஆவி உங்களை விட்டு விலகும்படியாக நீங்கள் அதிகமாக ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஆண்டவருடைய வசனங்களை விசுவசித்து நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, அப்பொழுது இந்த சந்தேகத்தின் ஆவி உங்களை விட்டு ஓடிப்போகக்கூடியவனாய் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வரக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் இந்த சந்தேகத்தின் ஆவியை கடிந்து கொள்ளுங்கள், கட்டிப்போடுங்கள். நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் மன அமைதியையும் மன சந்தோஷங்களையும் கொடுத்து உங்களை திருப்தியாய் ஆண்டவர் நடத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக, இந்த டெய்லி ஸ்ட்ரென்த்தை பார்க்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர், இவர்களது குடும்பத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சந்தேகத்தின் ஆவிகளையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் கடிந்து கட்டி போடுகிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தர் நிறைவாய் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதான கட்டளையிடுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய சமாதானத்தை நிறைவாய் கொடுத்து இவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கட்டளையிடும்படியாய், இவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.